தமிழ்நாட்டின் ஒரே ஒரு நட்சத்திரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாரு நம்பிக்கை நட்சத்திரம் என்பதெல்லாம் வந்து அந்த கட்சியோட விஷயத்தை தான் சொல்லுவாரு ஸ்டாலினோட ரொம்ப சாஃப்ட் கார்னரா தான் இருக்காரு திரு திவாகரன் அவர்கள் அரசியல்வாதிகளே எங்கள் ஐயா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் அந்த இடத்துல அப்படிதான் பேசணும் அதான் அரசியல் நாகரிகம் முழுக்க முழுக்க திமுக நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் எங்கள் புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி பெருமை பேசினாலும் தவறுதான் மிக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களை என்ன செய்யணும் ஒரு சின்ன பாராட்டு அழகிரியை ஒதுக்கி வச்சிட்டாங்க கனிமொழி அந்த அளவுக்கு இருந்துக்கணும் அந்த கட்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய மோசமான நிலையில அது உண்மைதான் அப்போ இருக்குன்ற அரசு விமர்சனம் பண்றாரு ஜெயலலிதா அரசு விமர்சனம் பண்றாரு அப்படித்தான அம்மாவின் அரசு தான் நடந்து கொண்டு இருக்கு அம்மாவின் ஆட்சி தான் நடந்தது மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அப்படிதான் சொல்றாங்க இருந்தாலும் அது மாதிரி நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்னும் தெரியல தமிழகத்தின் எதிர்காலம் ஸ்டாலின் அல்ல எங்கள் தளபதி ஜெயானந்த அடிச்சு சொல்றேன் உங்க கட்சி மேடைகள்ல இதெல்லாம் திவாகரன் என்னைக்காவது பேசிருக்காரா ஒரு நாளும் பேசல சார் திவாகரன் அழைக்கிறார் அழைக்கிறார் ஆமா அழைக்கிறார் அடுத்த தமிழகத்தின் தலைவர் உங்க தலைவர் அப்படி சொல்லி திமுக தலைவர் அவ்வளவுதான் தமிழகத்தின் தலைவராக இருக்கு அவருக்கு அந்த லட்சணமே முக லட்சணம் இல்ல தயவு செஞ்சு

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அண்ணா திராவிடர் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் தேனிகர்ணன் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கர்ணன் சார் வணக்கம் மாதே சார் நேற்றைக்கு உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு திவாகரன் அவர்கள் தஞ்சையில் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்களுடைய திருமண விழாவில் பேசினது நேற்று ஃபுல்லா நீங்க தான் செய்தி ஆயிட்டீங்க திரு திவாகரன் அவர்கள் எதுவுமே பேசாம இருந்தார் சமீப காலமா அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் இல்ல பேசிட்டு தான் இருக்கிறாரு ஏன் கட்சி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு நேற்றுக்கு ஸ்டாலினை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை காக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டின் ஒரே ஒரு நட்சத்திரம் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு தான் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின் தான் நம்ம வந்து நம்முடைய என்ன விலை கொடுத்தேனும் ஸ்டாலின் முன்னாடி நிக்கணும்னு திரு திவாகரன் பேசுறாரு எப்படி பாக்குறது இல்ல அவர் பேசின விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் நட்ச நம் நம்பிக்கை நட்சத்திரம் என்பதெல்லாம் வந்து அந்த கட்சியோட விஷயத்தை தான் சொல்லுவாரு அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நட்சத்திரம் அந்த கட்சியோட எதிர்காலம் அவர் அப்படி சொல்லல இல்லங்க அப்படித்தான் வந்து நல்லா நீங்க வீடியோவை நல்லா திருப்பி திருப்பி கேட்டு பாருங்க ஒரு காலமும் வந்து எங்களை ஐயா அப்படி சொல்லல அதை நீங்க தவறா வந்து மீடியா காலும் தமிழிலும் தமிழர் நலம் காக்க ஒரே ஒரு நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரம் அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா கையகாடு அந்த இடத்துல வந்துங்க அவரும் வந்து தமிழர்காண்டி போராடிகிட்டு தான் இருக்கிறார் ஸ்டாலின் ஒன்றும் வந்து வே வேற நாட்டில் வந்து எதிர்க்கட்சியில் தான் இருக்கிறாரு அவர் என்ன ஒரு கருத்தில் லாஸ்ட் சொல்றாரு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அனைவரும் கைகொருப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ கேரளாவுல பாருங்க அந்த குடியுரிமை மனது சட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தான் போராடுறாங்க மத்திய அரசு அது மாதிரி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்போது திமுக அதிமுக அண்ணாதரோட கழகம் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையா இருந்து தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் சொன்னாரு அடுத்து அவருதான் தமிழகத்தை ஆள போறாரு சொல்லல

அப்ப அங்க வந்திருக்கிறது யாரு முழுக்க முழுக்க திமுக நிர்வாகிகள் தான் அங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் எங்கள் புரட்சித் தலைவரி அம்மாவை பற்றி பெருமை பேசினாலும் தவறுதான் ஏன்னா திமுக நிர்வாகிகள் கூடியிருக்கிறாங்க அதே போல தியாக தலைவி சின்னம்மாவை பற்றி பெருமை பேசவும் தவறு தான் அந்த இடத்துல பேசக்கூடாது அதனால

எரிங்கிப் பறக்குறாரா ஒரு சிரித்த முகத்தோட கைக்குலுக்கு கை குழுக்கணும் நான் பார்த்திருக்கோம் இல்ல இல்ல அரசியல்வாதிகளே எங்க ஐயா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் சரி ஒரு பகைவன் அறுவாள் எடுத்துட்டு வெட்ட வாரானா வாப்பா வா முதல்ல சாப்பிட்டு பேசுவோம் எதிரிக்கே உணவு அளிக்க கூடியவர் சாப்பாடு விட்டுட்டு அப்புறம் என்னப்பா ப இல்ல 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 எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்டப்பாவை கரத்து சுட்டாலே அவன் வீட்டை உடைக்கறாங்க திமுக சரி வேற மற்ற சாதிக்காரங்களும் சரி மற்ற கட்சிக்காரங்களும் சரி அதனால எங்களுடைய அய்யாவ பொறுத்த அளவுக்கு யாரையுமே பகையா பார்க்க மாட்டாங்க எல்லாரும் எல்லாரும் அவரவர திறமையில இருக்கிறாங்க யாரையும் பகிரங்கமா விமர்சனம் பண்ணவும் மாட்டாங்க சரி தொண்டர்கள் கேள்வி சார் தமிழ் தமிழர் நலனுக்காக திரு ஸ்டாலின் போராடி கொண்டிருக்கிறார்

உண்மையிலே வந்து ரெண்டாம் தர மக்களை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா அதுல எந்த மாற்றம் இல்லை இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு விமர்சனம் பண்றாரு கண்டிப்பாக தவறு சுட்டி சுட்டி காமிக்கிறது அதுல எந்த ஒரு எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதுக்கு அதுக்கு பயப்படவும் போறதும் கிடையாது கண்டிப்பா அதுல அதுலயும் ஒரு கருத்து இருக்கு ஆனா நீங்க ஒன்று சொல்றீங்க ஸ்டாலின் அடுத்த கட்ட எதிர்காலம் சொன்னது அதை சொல்லல அவர் சொல்லல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மறுபடியும் நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த கட்சிக்கு அவர்தான் இருப்பாரு மறுபடியும் வந்து திமுகவுடைய தலைவர் அவர்தான் இருப்பாரு இருப்பார் எதிர்காலம் அவர் தான் சொல்லியிருக்காரு தமிழகத்தின் எதிர்காலம் அவர் கிடையாதுங்க எங்கள் தளபதி ஜெயலலிதா தமிழகத்தின் எதிர்காலம் அப்ப சொல்றேன் அடிச்சு சொல்றேன் தமிழகத்தின் எதிர்காலம் என்றால் ஒரு இளைஞர் கையில் தான் இருக்கு அது தளபதி ஜெயானந்த கையில் தான் இருக்கு அது எல்லா ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் தெரியும் சரி அது உங்களுடைய இல்ல சார் நான் சொல்றேன் சார் உங்க வேலை அது இல்ல ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு இளைஞர் கையில் ஆட்சி கொடுத்து பார்ப்போம் ஜெகன்மோகன் ரெட்டி போல அதே மாதிரி எங்களை ஜெயானந்த

தமிழகத்தின் எதிர்காலம் உங்க தளபதி அல்ல எங்கள் தளபதி ஜெயானந்த் அவர்கள் சரி உங்க மு க ஸ்டாலின் அல்ல உங்க கட்சி மேடைகள்ல இதெல்லாம் திவாகரன் என்னைக்காவது பேசியிருக்காரா பேச ஒரு நாளும் பேசல சார் சார் நாங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு கழிஞ்சு இப்ப எலெக்ஷன் சந்திச்சு உள்ள மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் கூட போட்டீங்க அப்ப சொல்லல சார் அவரு இல்ல நாங்க சொல்லல தன்னுடைய மகனை கூட அப்ப சொல்லல அவரு இல்ல பிரகனப்படு நல்லா ஒன்னு புரிஞ்சுக்குங்க நீங்க விவாதத்தை நீ மாத்தாதீங்க நான் என்ன சொல்றேன் இல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் அந்த அந்த திமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்து நிர்வாகிகளுடைய கல்யாண வீடு அந்த இடத்துல வந்து திமுக நிர்வாகிகள் அதிகமா இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கொர சொல்றதும் தப்பு அந்த இடத்துல ஒரு மாதிரி நாகரிகமாக அவரை 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 வந்து புகழ்ந்து பேசுறது ஒண்ணு தவறு இல்ல நாகரிகமா புகழ்ந்து பேசிட்டீங்க ஸ்டாலின் அவர்கள் கேட்கறாரு கடந்த காலங்கள்ல பாஜகவின் துணை தலைவரா இருந்த பிடி அரசு குமார் இப்படிதான் பேசினாரு அவர் என் கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு அடுத்த நாள்ல அது மாதிரி திவாகரன் என்ன முடிவு அவர் தான் எடுக்கணும்ன்றா ஒரு விஷயம் நீங்க எடுக்க போறீங்க நீங்க இல்ல நாங்க எடுத்துட்ட முடிவு இல்ல என்ன முடிவு எடுத்து கேளுங்க இல்ல இல்ல இங்க பாருங்க இந்த வர பொது பொது தேர்தலுக்குள்ள திமுகவில் இப்ப இணைஞ்சிருக்கிற அதிமுக நிர்வாகிகள் அவங்க எல்லாம் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் திமுகவில் தவறுதலாக போய் இணைந்திருக்க தங்கத்தமிழ் செல்வன் கலைராஜன் இது போன்ற செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் திரும்பி வரணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா அழைக்கிறார் அழைக்கிறார் ஆமா அழைக்கிறார் அடிச்சு சொல்லுவேன் அவர்தான் தான் அழைக்கிறாரு திமுகவுல இருக்கா திமுக நிர்வாகிகளை வரணும்னு நாங்க நீங்க அழைக்கிறது பேசுறீங்க நேத்தி திரு ஸ்டாலின் அழைக்கிற ஜூனியில ஒரு சூசகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காரு சார் எங்க என்னங்க அவரு கூப்பிடறது நாங்க கூப்பிடறேங்க ஸ்டாலின் எங்கிட்ட வாங்கணுங்க சார் அடுத்த தமிழகத்தின் தலைவர்னு உங்க தலைவர் சொல்லியார் அப்படி சொல்லியே திமுகவுடைய தலைவர் அவ்வளவுதான் தமிழகத்தின் தலைவராக இருக்கு அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த இது இல்ல சார் நான் மறுபடியும் மறுபடியும் பதிவுடறேன் அந்த அந்த லட்சணமே முகலட்சணம் இல்ல தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் ஸ்டாலினுக்கு அந்த முகலட்சணம் லட்சணம் கிடையாது நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல தலைவர் சொல்லலையா சார் இல்ல இல்ல அவர் வந்து எங்களுடைய கழகத்தினோட பொதுச்சலர் உண்மையை தான் சொல்லிருக்க என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இன்னும் அஞ்சு வருஷம் இன்னும் இன்னொரு அஞ்சு வருஷம் ஆனாலும் திமுகவுக்கு தலைவர் அந்த குடும்பம் தான் எப்படி அப்பா இருப்பார் மகேந்திர சொல்றாரு ஐயா அதாவது கட்சிக்கு முதல்வர் அவங்க கட்சிக்கு முதல்வர் கட்சிக்கு முதல்வர் எங்க அவங்க திமுக கட்சிக்கு முதல்வருங்க அவங்க அதான் தலைவர் தான் முதல்வர் சரி அப்புறம் வேற என்ன தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிருவார் எங்களுடைய பொதுச்சாளர் சொல்லவே இல்லை சரி அத வந்து நீங்க நல்ல முறையை அந்த வீடியோ போட்டு பாருங்க அதுல அந்த அந்த வராது என்னுடைய அடுத்த கேள்வி சார் திரு ரஜினிகாந்த் அவர்களை பெயர் சொல்லாமல் விமர்சிக்கிறார் திரு திவாகரன் அவர்கள் ஒரு கர்நாடக காரன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு பெரியார பேசிட்டு விட முடியுது நம்ம கர்நாடகாவில போய் இப்படி பேசிட்டு வர முடியுமா அப்படின்னு விடுவாங்களா ஒரு சின்ன பிரச்சனை கூட பஸ்ஸ நாற்பது பஸ்ஸ இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில் இருக்க வந்து கேக்குறேன் பெரியாரை பற்றிய வரலாறு துக்ள காண்டு விழாவில் திரு ரஜினிகாந்த் பேசினாரு அந்த காலகட்டங்களில் திராவிடர் கழகத்தினர் நிறைய தெரிவிங்க போராட்டம் பண்ணாங்க நிறைய இடங்களில் ரஜினி வீட்டு முன்பு போராட்டம் நடத்தினாங்க அவரை எதிர்த்து நிறைய கூக்குறாங்க

எப்படி எங்க கட்சிக்கு வர சொல்லுங்க நிர்வாகி எங்க நிர்வாகி அனுப்பிச்சு விட்டுருங்க நீங்க இப்போ வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே தங்க தமிழ் செல்வி போன்ற செந்தில் பாலாஜி போன்ற கலைராஜ் அவங்கள எங்க எங்க அனுப்பிடுங்க தயவு செஞ்சு எங்களுடைய தளபதிகளை நீங்க விவாகரன் கூட இல்லையே ஜனகரன் கூட தான் இருந்தாங்க ஏங்க எல்லாமே ஒண்ணுதாங்க இந்த மூணு அணியே ஒண்ணுதானுங்க அதிமுக காரங்க எல்லாமே என்ன கேக்குறா பெரியாரிய விஷயங்கள் அந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது போது ஒரு விமர்சனம் பண்ணியாவது எங்கேயாவது பேசுனீங்களா நீங்க பண்ணித்தான் பேசிதான் ரஜினி 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 பேசணும் சரியா தவறான அன்னைக்கெல்லாம் நீங்க பேசவே இல்லை சார்

பெரியார் எவ்வளவு பெரிய ஆள்

அந்த பத்து பேரு பணம் கொடுத்தா பத்தாயிரம் பேரை கூட்டு வருவான் இதுதான் புதுசாக வந்து இந்த அரசியலே

என்ன சார் சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரி ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இருக்காரு தேர்தல் நடக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பேன் கட்சி ஆரம்பிச்ச அரசியல் பேசுங்க தலைவர்கள் விமர்சனம் பண்ணுங்க அதே போல முன்னாள் தலைவர்கள் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் இவங்களை விமர்சனம் பண்றதுக்கோ அம்மா விமர்சனம் பண்றதுக்கோ சின்னம்மா விமர்சனம் பண்றதுக்கோ இந்த இவருக்கு தகுதி கிடையாது இப்ப உள்ள தலைவர்களை இப்ப உள்ள முதலமைச்சர்களை இப்ப உள்ள எதிர்கட்சி விமர்சனம் பண்ணிவாங்க தைரியமான ஆளா இருந்தா ரஜினிகாந்த் சரி நீங்க பெரியார விமர்சனம் பண்றீங்க ஒரு திரைப்படத்திலோட சின்னம்மா விமர்சனம் பண்றீங்க அம்மாவை கூட விமர்சனம் பண்றீங்க வாங்கிட்டாங்க அந்த திரைப்படத்துல நீங்க காட்சி வந்தது சொன்னீங்க பின் பின்வாங்கிட்டாங்க அதுதான் அந்த சமயத்துல தன்னுடைய சகோதரியை அந்த பட காட்சியில வருதுன்னு திவாகரன் அப்ப கூட பேசல சார் ரஜினி எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்களுடைய கட்சியோட செயலாளர் தான் பதில்

ஒரு நாளைக்கு தாங்க மாட்டார் அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு நாளுக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்ல வர களம் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்ற இருக்கு ஆமா ஏ சார் ஒண்ணுமே என்ன சார் நீங்க ஒரு நடிகர் சார் இந்த நடிகரா இருந்துகிட்டு தமிழக மக்கள் எப்படி ஒரு கடக்கூடி கிராமத்துல இருக்க ஒரு விவசாயம் நீங்க எப்படி கவர முடியும்ன்ற உங்க படத்தை பார்க்கல படம் கொடுத்து தான் பாத்துருக்காங்க உங்களால என்ன பலன் பெற்றிருப்பாங்க இல்ல இந்த ஐம்பது ஆண்டு காலமா ஒண்ணுமே நடக்கல சிஸ்டம் சரியில்லைன்றார் ரஜினி அவருக்கு தான் மண்டையில சிஸ்டம் சரியில்லை அவருக்கு தான் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவேன் இல்ல இல்ல அவர் அதான் சிஸ்டம் சரியில்லை தமிழக அரசாங்கம் சிஸ்டம் சரியில்லை அது சரியில்லை அவர் சொல்றாரு அவருக்கு மட்டும்

உங்களுக்கு படம் ஓடணும் இலங்கை மாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வந்தாவே திரு ரஜினிகாந்த சந்திச்சுட்டு போறாரு எங்க அந்த தமிழர்களுக்கான தலைவர் இலங்கை தமிழர்களுக்காக நீங்க சொன்னீங்கல்ல விக்னேஸ்வரன் வந்து சந்திச்சுட்டு போறாருன்னா ஒரு நடிகர் சந்திச்சுட்டு போறாரு இவர் என்னங்க போராட்டம் பண்ணிட்டு போறாரு அதிகாரத்துக்கு வரப்போறன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நடிகர் தானே சந்திக்கிறாரு சரி அப்படின்னா அவருக்கு எப்படி நீங்க அதிகார அதிகாரம் இவருக்கு எப்படிங்க நீங்க அதிகாரம் வரும்னு நீங்க எல்லாம் நம்புறீங்க ஊடகவாதிகள் என்ன அவர் அதிகாரத்தை எப்படிங்க வருவாரு இதுக்கு மேஜிக் வேலையா

பிடியின் வட்டத்தில் போயிட்டு இருக்கு ஒரு பிடியின் ஒரு கிடு கிடுப்புடி சொல்லுவாங்க கிடுக்குப்புடி வட்டத்தில் போயிட்டு இருக்கு அதனால நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல புரியுதுங்களா கிடுக்குப்பிடினா அந்த பிடியை யார் பிடிச்சிட்டு இருக்கிறது இருக்கிறது யாரு அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சரி நான் அடிக்கடி வந்து ஏன் மறுபடியும் எல்லாம் ஒன்றிணைய அந்த காலகட்டம் வந்துரும் போல அதனால வந்து ரொம்ப அப்படியே சாப்பிட்டா எல்லாரையும் தொட்ட மாதிரி பேசிட்டு போறேன் இல்ல விமர்சிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்றேன் நேரடி விமர்சனம் வைக்க மாட்டேன் இல்ல 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 நேரடி விமர்சனம் வச்சவங்க தான் நாங்க இப்பவும் சொல்லுவேன் கட்சி என்பது ஒன்று சேர்ந்தா இல்லடி இல்லாட்டி திமுக ஒரு காலத்துல தமிழக மக்கள் வந்து திமுக ஏத்துக்கறாது அம்மா ஏத்துக்க வச்சிருக்க கூடாதுல்ல உண பெருஞ்சாயும் தலைவரையும் ஏத்துக்கிற மாதிரி சில மெசேஜ் எல்லாம் வந்ததுனாலதான் விவாதமே நாங்க வச்சு ஒரு காலத்துல அவர் சொன்ன விஷயங்கள் வேற நீங்க நீங்க புரிஞ்ச அர்த்தங்கள் வேற சரி ஒரு நாகரிகம் கருதி கட்சியுடைய அந்த கட்சியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியோட திருமணத்துக்கு எங்க ஐயா வளர்க்கிறாங்க நல்ல மனசோட அங்க போறாங்க நல்ல மனசோடு அவரை வாழ்த்துறாரு அவ்வளவுதான் அந்த இடத்துல அதுதான் நாகரிகம் அதுக்காக நாங்க திமுக பின்னாடி போவோம்னா ஒரு காலத்து கிடையாது திமுக வேண்டாம் எங்க பின்னாடிதான் வரணும் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு எங்க கட்சியில் ஐக்கியமாக்கிங்க ஸ்டாலின் ஸ்டாலின் மாக எங்க குடும்பமும் வாங்க எல்லா எல்லா தகுதியும் எங்க ஐயாவுக்கு இருக்கிறது உங்களை வழிநடத்த இந்த திரா

அந்த அதிமுக உருவாக்குனவங்க தாங்க அழிந்து போன ஆமாங்க திமுக எங்களுடைய வந்து ஒரு கருதி அந்த இடத்துல வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லிருக்கிறார் அது அந்த இடத்துல அப்படிதான் பேசணும் அதான் அரசியல் நாகரிகம் அதுக்காக வேண்டி அடுத்த முதலமைச்சர் அவர்தான் அவர்லாம் பேசுறது நல்லா அந்த வீடியோ ஒத்து பாருங்க நீங்க போட்டு பாருங்க விட்டுபிட்டா கூட போட்டு பாருங்க நாகரிகம் தான் திரு திவாகரன் அப்படி பேசனதா சொல்றீங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஒய் அந்த 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 ஒரு ஒரு கல்யாண மேடை ஒரு மணப்பெண்கள் வாழ்த்தனோ வாழ்த்திட்டு அந்த இடத்துல எல்லாருமே கை தட்ட கை தட்டணும் அந்த இடத்துல மணப்பெண்களுக்கு அந்த கணவன் மனைவிக்கு அந்த இடத்துல போய் அம்மாவை பற்றியும் புரட்சி தலைவியை பற்றியும் சின்ன பத்தியும் தனது கட்சியை பற்றி பேசுற காட்டிலையும் அந்த அந்த குடும்பம் சார்ந்து அந்த தலைவர் சார்ந்து ரெண்டு வாழ்த்துக்களை சொன்னதுனால தவறு இல்லை தவற மீடியாக்கள் என்ன சொல்ல நான் அவர் பின்னாடி போறேன் ஐயங்களா திவாகரன் திமுக பின்னாடி போறாரு அதெல்லாம் ஒரு காலத்துல போக சந்தேகம் வரதான் சார் செய்யும் ஏன்னா அதிமுகவுல இருந்த நிறைய பேர் இப்ப திமுகவுக்கு போயிட்டாங்க அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினரே ஒருத்தர் சமீபத்துல போய் திமுகவுல அடைஞ்சாரு அதனால திமுகவுக்கு இல்ல 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 ஏங்க நாங்க ஒரு கட்சிங்க அண்ணா திராவிட கழகம் தமிழகம் முழுக்க நிர்வகையில் நிறுப்பப்பட்டு தொண்டர்கள் அதான் சொல்றேன் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒரு பக்கம் இங்க பக்கம் இருக்காங்க ஒன்றை கோடி தொண்டர்கள்ல ஐம்பது லட்சம் பேர் இங்கிட்டு இருக்காங்க நாங்க எதுக்கு போனோம் தனி ஒரு கட்சிங்க நாங்க ஒன்று சேர்ந்த அதிமுக நாங்கள் ஒன்று சேரும் முடிச்சு திமுக பக்கம் ஒரு காலத்துலேயும் ஒரு தொண்டர் எங்க எங்க நிர்வாகமே போகாதுங்க அது வந்து ரத்த அதிமுக ரத்தம் தாங்க நாங்களும் இன்னைக்கு வேண்டாம் அண்ணாதிரோட கழகமா இருக்கலாம் ஆனா அதிமுக ரத்தம் தாங்க நாங்க ஒரு காலத்திலும் திமுகவுக்கும் எங்களுக்கு எதிரியாகத்தான் நான் பார்ப்பது உண்டு திமுக காரங்களை யாரை பார்த்தா அப்படிதான் நான் பார்ப்பேன் அது எங்களோட ஊர்ல ரத்தம் பார்க்கலாம் திரு தேனிகர்ணன் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் உங்க தலைவர் என்ன முடிவு எடுக்க போறாரு இல்ல 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 நல்ல எங்க கட்சி நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டைய முன்னிட்டு கட்சி ஒன்றிணையும் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா கழகம் ஒன்றிணையும் அது நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒழுதிய திமுகவும் நாங்கள் ஒன்னா ஒரு வேளத்திலையும் அது நடக்காத ஒரு காரியத்தை பேப்பர்ல போட்டுட்டு இருக்காங்க டிவியில பேசிட்டு இருக்காங்க அது ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல பேச வேண்டிய கட்டாயத்துல பேசுறாரு அந்த இடத்துல இருக்கிறவங்க கூட அவங்களா இருக்காங்க சரி பேச வாய்ப்பும் குடுத்துட்டாங்க தோஷப்படுத்த பேசிருக்காரு சரி மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோங்க இல்லைங்க ஒரு நிமிஷம் அவர்னால வந்து ஆக முடியாதுன்னு அவருக்கு தெரியும் யாரால ஸ்டாலினால முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தெரியும் இப்படியாவது சொல்லி அவரை குஷிப்படுத்தணும்னு எங்களை ஐயா சொல்லியிருக்காரு அவர்னால ஆக முடியாதுன்னு இவருக்கும் தெரியும் எங்களுடைய கழகத்திற பொருச்சனருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் சரி